பூமிக்கும் சூரியனுக்கும் இடைப்பட்டிருக்க அந்த தூரத்தை ஒன் அஸ்ட்ரானமிக்கல் யூனிட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை விட கிட்டத்தட்ட 150 மடங்கு அதிகமான தொலைவில் மனுஷனால் உருவாக்கப்பட்ட ஒரு பொருள் மிதந்துட்டுருக்கு, ஆழ் அண்டத்தை நோக்கி பயணம் பண்ணிகிட்ருக்கு. அதனால தான் என்னமோ இதுக்கு வாயேஜர்னு பேர் வச்சுருக்காங்க போல். திஸ் இஸ் அன்சைன்ட், ஆழ் அண்டத்தை நோக்கிய வாயேஜரின் பயணம். ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1977 ரெண்டு விண்கலங்கள் இந்த அண்டத்தில் நம்ம சூரிய குடும்பம் எந்த அளவுக்கு மிக பெருசாக இருக்குது, சூரிய குடும்பத்தில் நமக்கு தெரியாத உண்மைகள் என்னென்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ரெண்டு வித்தியாசமான நோக்கங்களோடு வந்து பார்த்தீங்கன்னா விண்ணுக்கு ஏவப்பட்டுச்சு, வாயேஜர் 1 அண்ட் வாயேஜர் 2. இது ரெண்டுத்துக்குமே ரெண்டு குறிக்கோள் இருந்துச்சு. வாயேஜர் 1 நம்ம அண்டத்தை விட்டு இன்டர்ஸ்டெல்லார் ஸ்பேஸ், டீப் ஸ்பேஸ், அதாவது ஆள் அண்டத்தை நோக்கி பயணம் செய்யணும். வாயேஜர் 2 வந்து பார்த்திங்கன்னா நம்ம சூரிய குடும்பத்தில் இருக்க மீதி 4 கிரகங்கள், வியாழன், சனி, யுரேனஸ், நெப்டியூன் அண்ட் ப்ளூட்டோ, அந்த டைமில் ப்ளூட்டோவும் இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி மற்ற கிரகங்களை ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக ரெண்டு வித்தியாசமான குறிக்கோள்களை பார்த்திங்கன்னா பிரிக்கப்பட்டுச்சு. இதோடைய ஆயுட்காலம் 8-15 வருஷம் சொல்லி தான் வந்து பார்த்திங்கன்னா பிளான் பண்ணியிருந்தாங்க. ஆனால் கிட்டத்தட்ட 43 வருஷங்கள் கழிச்சும் இந்த வாயேஜர் வேலை செஞ்சுக்கிட்டே தான் இருக்குது. கிட்டத்தட்ட நம்ம பூமியிலேருந்து 1800 கோடி கிலோமீட்டர் தொலைவில் இப்போவும் இந்த விண்கலம் தொடர்ந்து சிக்னல்களை அனுப்பிக்கிட்டே தான் இருக்கு, நம்முடைய சூரிய குடும்ப பற்றின மிகப்பெரிய புரிதல்களை கொடுத்துருக்கு. இந்த விண்கலத்தில் 11 வித்தியாசமான கருவிகள் பார்த்தீங்கன்னா பொருத்தப்பட்டிருக்கேன். அதில் கண்டிப்பாக கேமராவும் ஒன்று தான். ஸோ முதல்ல இந்த விண்கலம் நம்ம பூமியிலேருந்து வெளியில் போனோன்னா எடுத்த புகைப்படம் நம்ம பூமி தான். நம்ம பூமி மட்டும் இல்லைங்க, மேலே நீங்கள் நம்ம நிலவையும் பார்க்கலாம். ரெண்டுமே அரைப்பிறை வடிவத்தில் ரொம்பவே அழகாக காட்சி அளிக்குது. 11 கருவிகளையும் தாண்டி இந்த வாயேஜர் 1 மற்ற வித்தியாசமான சிவிலைசேஷன், நம்மளை மாதிரி வித்தியாசமான ஏலியன்கள் கிட்ட கிடச்சிச்சுன்னா நாம் இங்கே தான் இருக்கிறோம், எங்களை வந்து பாருங்கள், எங்களுடைய கல்ச்சரை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி புரிய வைக்கிறதுக்காக ஒரு சின்ன சிடி டைப்பில் கோல்டன் ரெக்கார்டையும் கார்ல் சேகன் தலைமையில் வந்து பார்த்திங்கன்னா அட்டாச் பண்ணாங்க. இந்த கோல்டன் ரெக்கார்டில் பல விதமான தகவல்கள் உள்ளடக்கப்பட்டிருக்கு. எல்லா வகையான ஏலியன் சிவிலைசேஷனுக்கும் புரிகிற மாதிரி, ஐ மீன் நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் புரிகிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து டிசைன் பண்ணாங்களாம். 55 மொழிகளில் வாழ்த்துறை இருக்கு. ஸ்க்ரீனில் பார்க்குற எல்லா மொழியுமே இருக்கு. வெல், நீங்கள் எதை தேடுறீங்கன்னு தெரியும், தமிழ் இல்லை, ஆனால் தெலுங்கு, பஞ்சாபி அண்ட் ஹிந்தி மூணு லாங்குவேஜ் நம்ம இந்தியாவிலேருந்து ரெப்ரசன்ட் செய்யப்பட்டிருக்கு. பல உலகங்களில் பல மூளை முடுக்குகளில் எடுக்கப்பட்ட 115 வித்தியாசமான புகைப்படங்கள் பார்த்தீங்கன்னா அட்டாச் செய்யப்பட்டிருக்கு. பூமியில் வர பல வித்தியாசமான மிருகங்களோட ஒலிகள் 12 நிமிஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் செய்யப்பட்டிருக்கு. 95 நிமிஷத்துக்கு கிட்டத்தட்ட பாடல்கள் மட்டுமே இதில் இருக்கு. எல்லா வகையான ஜானர்ஸ்லேருந்தும் முக்கியமாக வெஸ்டர்ன் கல்ச்சரில் தான் பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த டைமில் பிரசிடெண்ட்டாக, யூஎஸ் பிரசிடெண்ட்டாக இருந்தவர் கூட இதில் வந்து பார்த்தீங்கன்னா உரையாடலை பதிவு செஞ்சுருக்காரு. இந்த கோல்டன் ரெக்கார்ட் இது வரைக்கும் யார் கையிலையும் கிடைக்கல போல், ஏன்னா இதில் நம்ம பூமிக்கு எப்படி வர்றதுங்கிற வழி முதற்கொண்டு எழுதப்பட்டிருக்கு. ஸோ மேப், சவுண்ட், சாங்ஸ், மியூசிக்னு சொல்லி எல்லாமே இந்த கோல்டன் ரெக்கார்டில் இருக்குது. இது எல்லாத்தையுமே தான் மேலே சுமந்துக்கிட்டு இந்த வாயேஜர் 1 பூமியை விட்டு கிளம்பி நேரடியாக அதோடைய ஃபோக்கஸ் வியாழன் மேலே தான் இருந்துச்சு. ஸோ வியாழனை நோக்கி போக போக இதோடைய அந்த கேமரா தொடர்ந்து புகைப்படங்களாக எடுத்து தள்ளிச்சான். அந்த புகைப்படங்கள் எல்லாத்தையுமே ஒன்றோடு ஒன்று சேர்த்து ஒரு டைம் லேப்ஸே வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. அதில் நீங்கள் கிளியரன் கேட்டால் நம்ம ஜூபிட்டரோட மேலே இருக்க வளையங்களையும் அதோடைய அட்மாஸ்பியர் க்ளவுட்ஸையும் முக்கியமாக நம்ம பூமியை விட மிக பெருசான ஒரு புயலையும் உங்களால் பார்க்க முடியும். இந்த கிரேட் ரெட் ஸ்பாட் அப்படின்னு சொல்லப்படுறது. வியாழனுக்கும் வளையங்கள் இருக்குன்னு சொல்லி அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு கணிப்பாக தான் இருந்துச்சு. ஆனால் வாயேஜர் 1 அதை நேரடியாக ஒரு ஃபோட்டோவை எடுத்து கொடுத்துருக்கேன். இந்த ஃபோட்டோலையும் நீங்கள் அந்த வளையங்களை ரொம்பவே கம்மியாக ஃபெயிண்டாக தான் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறீங்க. நம்ம வியாழனை மட்டும் இல்லைங்க, வியாழனை சுற்றி இருக்க நிலவுகளையும் அந்த ஃபோட்டோ எடுத்துச்சு. முக்கியமாக ஐயோ, இந்த சூரிய குடும்பத்திலேயே அதிகமான எரிமலை குழம்புகள் வெடித்து செதறக்கூடிய ஒரு நிலவு அப்படின்னு சொல்லலாம். பூமியை தவிர்த்து இப்போதைக்கு இந்த நிலவில் தான் ஆக்டிவான எரிமலை இருக்கு. அது மட்டும் இல்லாமல் நம்ம சூரிய குடும்பத்திலே மிகப்பெரிய நிலவான கேனிமிடியம் இது ஃபோட்டோ எடுத்து காமிச்சது. அதை தொடர்ந்து அமால்தியா அப்படிங்கிற ஒரு புது நிலவை கண்டுபிடிக்கிறதையும் தாண்டி யூரோப்பா அண்ட் கலிஸ்டோட ஃபோட்டோக்களையும் இந்த பக்கம் வாயேஜர் எடுத்து நம்மக்கிட்ட அனுப்பிக்கிட்டே தான் இருந்தது. கிட்டத்தட்ட 4 வாரங்கள் வியாழனை சுற்றி சுற்றி வளம் வந்து வியாழனோட கிராவிடேஷனல் ஃபோர்ஸை ஒரு ஸ்லிங் ஷாட்டாக யூஸ் பண்ணி அங்கேருந்து சனி கிரகத்தை நோக்கின பயணத்தை தொடர ஆரம்பிச்சது. மிக பிரம்மாண்டமான அந்த சனி கிரகத்தை பல கிலோமீட்டர் தூரத்திலிருந்தே இந்த பக்கம் வாயேஜர் கண்டுபிடிச்சது. சனி கிரகத்தோட முதல் மங்கலான ஒரு புகைப்படத்தை நம்ம வாயேஜர் தான் எடுத்தது. இந்த புகைப்படம் பார்க்க மிக பிரம்மாண்டமாக இருக்குல்ல. சனி கிரகத்தை மட்டும் இல்லாமல் சனி கிரகத்தோட நிலவுகளையும் இந்த வாயேஜர் பார்க்க ஆரம்பிச்சது.
முக்கியமாக சனி கிரகத்தோட வளையங்களாம் மறக்க முடியாது. ரொம்பவே டீட்டெயில்டாக கிட்டத்தட்ட 1000 அதிகமான லேயர்ஸை கொண்ட அந்த ரிங்ஸ், அந்த வளையங்களை பார்க்கும்போதே நமக்கு மெய் செலுத்து போகுது அப்படின்னு தான் சொல்லணும். நம்ம சனி கிரகத்தோட மிகப்பெரிய நிலவான டைட்டன் மேலே ஒரு திக்கான மீத்தேன் ஈத்தனால் நிரப்பப்பட்ட அட்மாஸ்பியர் வளிமண்டலம் இருக்கத வாய்ஜர் கண்டுபிடிச்சிது. அப்போவே நிறைய விஞ்ஞானிகள் கண்டிப்பாக இந்த நிலவில் மீத்தேனால் உருவாக்கப்பட்ட குளங்கள் குட்டைகள் இருக்கும் சொல்லி நம்பினாங்க. அதை தொடர்ந்து ஏவப்பட்ட கசினி விண்கலம் இதை உறுதியை செஞ்சது. டைட்டன் மட்டும் இல்லாமல் மைமஸ், என்செலடஸ், தேயஸ், டேயோன், ரேயா அப்படின்னு மற்ற சனி கிரகத்தோட நிலவுகளையும் இந்த வாயேஜர் புகைப்படம் எடுத்து அமைச்சது. வியாழன ஸ்லிங்ஷாட்டாக யூஸ் பண்ணி சனி கிரகத்துக்கு சீக்கிரமாக வந்தது போல் சனி கிரகத்தை ஸ்லிங்ஷாட்டாக யூஸ் பண்ணி நம்ம சூரிய குடும்பத்தை விட்டு வெளியில் போக வாயேஜர் 1 பார்த்தது. நம்ம சூரியன் உள்ளடக்கி வச்சிருக்க இந்த சூரிய குடும்பத்தோட ஹீலியோஸ்பியரை தாண்டி ஆள் அண்டத்தை நோக்கின பயணத்தில் முதல் அடியை வாயேஜர் 1 2012 எடுத்து வச்சது. மனிதன் உருவாக்கிய ஒரு பொருள் ஆழ் அண்டத்துக்கு போனது இதுவே முதல் முறை. ஆனால் அது நம்மளை விட்டு வெளியில் போகிறதுக்கு முன்னாடி கால் செகண்ட் கடைசியாக நம்ம சூரிய குடும்பத்தை ஒரு முறை பார்த்து ஒரு மிகப்பெரிய குடும்ப புகைப்படம் எடுக்கணும்னு சொல்லி நினச்சாராம். வாய்ஜர் 1 600 கோடி கிலோமீட்டர் தள்ளி இருக்க அந்த சமயத்தில் அதோடைய கேமராவை பின்பக்கம் திருப்பி நம்ம சூரிய குடும்பத்தோட 60 புகைப்படங்களை எடுத்துச்சு. அந்த புகைப்படங்களை ஒன்றா சேர்த்து நம்ம சூரியனும் அதோடைய கிரகங்களும் ஒன்றா இருக்க சூரிய குடும்ப புகைப்படத்தை பார்க்குறீங்க. அதில் மேர்க்குரி புதன் கிரகமும் செவ்வாய் கிரகமும் பார்த்திங்கன்னா தெளிவாக தெரியாது. ஏன்னா புதன் கிரகம் சூரியனுக்கு மிக பக்கத்தில் இருந்திருக்கு. செவ்வாய் கிரகம் இந்த விண்கலம் பார்க்குற அதே திசையை பார்த்துட்டு இருக்க சமயத்தில் தெளிவாக சூரியனோட வெளிச்சத்தை ரிஃப்ளெக்ட் பண்ணாமல் இருந்திருக்கு. பட் அதை தாண்டி இருக்க மற்ற எல்லா கிரகங்களும் ஒரே புகைப்படத்தில் நீங்கள் பார்க்குறீங்க. சூரியனின் குடும்ப புகைப்படம். அதுக்கப்புறம் ஆழண்டத்தை நோக்கின பயணத்தில் இப்போதைக்கு 6 கருவிகள் செயலிழந்து கேமரா முற்றிலும் துண்டிக்கப்பட்டு வெறும் 4 கருவிகளோட அதோடைய பயணத்தை தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்குது இன்றைக்கு வரைக்கும். கேமராவுக்கு தேவைப்படுற எல்லா வகையான பவர் சோர்ஸையும் கட் பண்ணி மற்றதுக்கு அந்த பவர் சோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அனுப்பிட்டுருக்காங்க. அதன் மூலயமா பிளாஸ்மா அண்ட் இன்டர்ஸ்டெல்லார் காஸ்மிக் வின்ஸ்னு சொல்லி ஏகப்பட்ட விஷயங்களை வாய்ஜர் இன்றைக்கு வரைக்கும் ஆராய்ச்சி பண்ணி நம்மளுக்கு டேட்டாவை அனுப்பிக்கிட்டே தான் இருக்குது. வாய்ஜருக்கு சக்தி கொடுத்துட்ருக்க அந்த புளுட்டோனியம் பவர் சோர்ஸ் அடுத்த வருஷத்தோட செயலிழந்துடும். அதில் சில கருவிகளும் செயல் இழந்துடும். மொத்த கருவிகளையுமே 2025 ஷட் டவுன் பண்ணிடுவாங்க. ஸோ வாய்ஜர் அதுக்கப்புறம் இந்த ஆழ் அண்டத்தில் தனியாக யாருக்கூடையும் தொடர்பு இல்லாமல் தான் பார்த்தீங்கன்னா சுற்றிட்டுருக்கணும். அதோடைய பாதையில் இப்போதைக்கு எதுவுமே இல்லை. 17.3 ஒளியாண்டுகள் தள்ளி இருக்க ஒரு நட்சத்திரத்தை நோக்கி தான் இப்போதைக்கு இந்த விண்கலம் பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கேன். அந்த நட்சத்திரத்தை போய் சேர்கிறதுக்கு கிட்டத்தட்ட 40,000 வருஷங்களை நம்ம வாய்ஜர் 1 எடுத்துக்கோம். மேபி அதுக்குள்ளே ஏதாவது ஏலியன்கள் இந்த வாய்ஜர் 1 கண்டுபிடிச்சி அதில் இருக்க அந்த கோல்டன் ரெக்கார்ட் மூலிமா நம்ம பூமியை வந்து சேர்ந்தால் தான் உண்டு. நம்ம பூமியோட கடைசி புகைப்படத்தை வாய்ஜர் 1 எடுத்து அனுப்பின உடனே அதை நம்ம கால் செகண்ட் பப்ளிக்காக வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெசென்ட் பண்ணாராம். த பேல் ப்ளூ டாட் அப்படின்னு சொல்லி பெயர் வைக்கப்பட்டிருக்க இந்த புகைப்படத்தில் ஒரு நீல நிறத்தில் புள்ளி, மங்களான புள்ளியை பார்க்குறீங்களே அதுதான் நம்முடைய உலகம். கால் செகண்ட் சொன்ன வரிகள் சூரிய ஒளியில் ஜொலிச்சிட்ருக்க இந்த ஒரு புள்ளியில் தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். உயர்ந்தவன் தாழ்ந்தவன், ஏழை பணக்காரன், இந்த உலகத்தை ஆளணும்னு நினைக்கிறவன், அவன்கிட்ட தப்பிக்கணும்னு நினைக்கிறவன், பணக்காரன், ஏழை, சாப்பிட்டவன், சாப்பிடாதவன், சந்தோஷமாக இருக்கவன், துக்கமாக இருக்கவன், மற்றவனை கொல்லணும்னு நினைக்கிறவன், மனிதனுக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிறவங்க, ஊழல் பண்ணி ஏமாத்துறவங்க, ஒரு நிமிஷம் இந்த உலகத்தை நான் வந்து கட்டுப்படுத்தும்னு சொல்லி நினைக்கிறவங்க எல்லாருமே இந்த ஒரு தூசி துகளில் தான் வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லி முடிச்சிருப்பாரு. உண்மையான வார்த்தைகள். திஸ் இஸ் அன்சைன் சைனிங் ஆஃப்.